சாருடைய பெயர் என்னன்னு கேட்டேன். ராஜமோகன். என்ன தமிழ் ரொம்ப அழகாக விளையாடுது. நன்றிண்ணா, நன்றி. நீ நல்லா பண்ணுறம்மா, அவன் சொல்லலன்னு வச்சுக்காத. அவங்க பேர் அனிதா, அதுவும் சொல்லிடுங்க. நீ பக்கத்தில் இருக்கிறனால தான் தைரியமாக பேசுகிறேன் நினைக்கிறேன். ஆமாம், நல்லா இருக்கு. நன்றி சார், நன்றி சார். இங்கே டேரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் ரொம்ப அழகாக பேசிட்டாரு. அவரை விட பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பேரரசும் ரொம்ப அழகாக பேசினார். அதில் பேரரசு பேசுனது எனக்கு ஒரு வார்த்தை பிடிச்சிருந்தது. கருமை எங்கள் கலையில் இல்லைன்னா அதுக்கப்புறம் மழை வரும், உங்கள் காட்டில் மழை தான் அப்படின்னாரு. மழை வந்து நல்ல சகுனம். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது மழை வந்தால் உங்கள் காரியம் நடக்கும். நல்ல சகுனம் இருக்குது சங்கர் பச்சனுக்கு, கவலையே பட வேண்டாம். அவருக்கு என்னமோ என் மேலே பயங்கரமான ஒரு பிரியம். ஐயோ, ஷூட்டிங்கில் விட மாட்டார். நான் சாதாரண பின்னிட்டேன், ஐயோ பா சே அப்படிப்பார். எனக்கு பயமாக இருக்கும், நான் ஒன்றுமே பண்ணல, இதுக்கு போய் சொல்கிறாரு. அந்தளவுக்கு இன்றைக்கி எனக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குதுன்னு நார்மலாக ஹாஸ்டல் டைரக்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்க தான் ஃபோன் பண்ணுவாங்க, சார் இன்றைக்கி கலைவாரங்கிறது ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் வந்துடுங்கன்னு. அதை கூட வேறு யாரும் பண்ணலை. டைரக்டர் தங்கர் பச்சன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, கண்டிப்பாக நீ வர்ற கணேஷ், நீ வந்தால் எனக்கு பெருமை அப்படின்னாரு. உங்கள் படத்தில் நான் நடித்ததோடவா பெருமை? சத்தியமாக கிடையாது. அண்ட் எல்லாருமே டைரக்டர்ஸ், நடித்தவங்க பூரா டைரக்டர்ஸ். ஆமாம், அதில் நடிகர்னு வந்து நாங்கள் ஒன்று ரெண்டு பேர் தான், பாக்கி எல்லாம் டைரக்டர்ஸ் தான். கௌதமேனன் டைரக்டர், பாரதி ராஜா டைரக்டர், சந்திரசேகர் டைரக்டர், எல்லோரும். ரொம்ப அற்புதமான படம். நான் செயலரை பார்த்த உடனே அசந்துட்டேன். ஏன்னா மியூசிக் சொல்லவே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது, அற்புதமான மியூசிக். ஆமாம், ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் மியூசிக் தான், அது நல்லா இருக்குது. ரெண்டாவது ஃபோட்டோகிராஃபி, கேமரா ரொம்ப முக்கியம். கேமராவும் ரொம்ப அழகாக இருக்குது. அவுட்டோர் லொக்கேஷன்லாம் எங்கே போய் எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த கலர்கிற பீச் அது இதுன்னு லொக்கேஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது செங்கர் பச்சனுடைய செலெக்ஷன், தேடி தேடி போய் எடுத்திருக்கார் பாவம். அவரை மாதிரி உழைப்பாளி பார்க்க முடியாது. ரொம்ப கோபக்காரர், தன் கருத்துக்கள்லேருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டார். இந்த ஆர்கானிக் டைரக்டர்னு சொன்னார் இல்லையா சந்திரசேகர், அது 100% கரெக்டு. கெமிக்கல்லாம் சேராத சுத்தமான வெஜிடேரியன் ஃபுட்டு தான் ஆர்கானிக்பாங்க. அப்படிப்பட்ட ஆர்கானிக், அவர் கிராமத்தில் ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறாராம், சினிமாவில் ஆர்கானிக் சினிமாவாம். யாருமே பண்ணதில்லை, அவர் தான் பண்ணுறாரு. உண்மையிலேயே நல்ல விஷயம். அந்த பிரபில் நடராஜன் வந்திருக்காரு, அவர் நிறைய படங்களை தயாரித்தவர். அவர் வந்திருக்க எல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. சுசீந்திரன் வந்திருக்காரு, என் பக்கத்தில் உட்காந்துருக்கார், அருமையான டைரக்டர். எல்லாம் ஜாம்பவான்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க நடுவில் நான் உட்கார்றத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எங்களோட பாயாசம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் மணிரத்னம் ப்ரொடக்ஷனில் வசந்த் டைரக்ட் பண்ணார். பாயாசம்னு ஒரு அற்புதமான கதை. அதில் என் பொண்ணாக நடித்தது தான் அதிதி, அவள் வந்திருக்கா. அதில் நடிக்க மாட்டாள், ஒரே ஒரு சீனில் நான் தப்பு பண்ணிடுவேன். அப்பா, அந்த அப்பாவை பாப்பா பாரு, நீ ஏன் அப்படி பண்ண? நான் உங்கள்கிட்டேருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையப்பா இதை அப்படிங்கிறத டைலாக் இல்லாமல் லுக்கிலே பேசுவாள். ரொம்ப அழகாக இருக்கும் அது. அந்த படத்தில் அவங்க இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. படம் வெற்றி அடையும், வெற்றி அடையணும். ஒரு டைரக்டர் வெற்றி அடைஞ்சால் தான் நம்ம மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தொழில் கிடைக்கும். சத்தியமாக என்ன மாதிரி இல்லை, 50 ஃபேமிலி 60 ஃபேமிலி நிம்மதியாக சாப்பிடுதுன்னா ஒரு நல்ல தயாரிப்பில் வீரசக்தி மாதிரி வேணும். நல்ல இயக்குனர் தங்கர் பச்சை மாதிரி வேணும். அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா பஞ்சமே இருக்காது மக்கள்கிட்ட. ஏன்னா டெய்லி பேட்டா சாப்பாடு தூக்கம் ஜாலியாக இருப்பாங்க. பழம் இல்லைன்னா ஒருத்தொருத்தர் நொந்து போயிடுறாங்க, பாவம், பழமே இல்லை சார், பழமே இல்லை சார்னு. அந்த வாய்ப்பு யாருக்கு வராமல் நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு உங்களுக்கு படம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மனசார வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. நன்றி சார். ஒரே ஒரு கேள்வி சார், நீங்கள் நிறைய இயக்குநர்களை பார்த்துருக்கீங்க, எல்லா பல மொழிகளில் நடிச்சிருக்கீங்க. நம்ம டைரக்டர் கொஞ்சம் பொதுவாகவே அவருக்கு ரொம்ப கண்டிப்பானவர்னு சொல்லுவாங்க, ஒரு டேக்கில் ஒரு விஷயத்தை ஓகே பண்ண மாட்டேறாங்க. உங்ககிட்ட ரொம்ப கண்டிப்பாக இருந்தார், அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். ரொம்ப ஜாலியாக இருந்தார்,
கண்டிப்பாகவே இல்லை. ஓஹோ, நான் என்ன பண்ணாலும் பாப்பா பின்னிட்டே பிரமாத தான் டெல்லிங்கிறது பத்தியா ஐயோ அப்படிம்பாரு. எனக்கு பயமாக இருக்கும், எங்கே திட்ட அப்படின்னா கேட்டு திட்டாருந்தான் எங்கேயாவது ஒரு இடத்த திட்டலை. ரொம்ப டப்பிங்கில் கூடவே உட்காந்துருப்பார், டைலாக் நல்லா இல்லைன்னா அவர் தான் அமன் பண்ணுவார். ரொம்ப அதெல்லாம் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணார் உண்மையிலே, சத்தியமாக சொல்கிறேன். அண்டு அவர் என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, அது பழிக்கணும், உன்னை வச்சே ஒரு படம் எடுக்கணியா, எனக்கு ஆசையாக இருக்கியா அப்படின்னு சொன்னார். அது அதுக்கெல்லாம் கடவுள் வாய்ப்பு கொடுக்கணும், அதெல்லாம் பெரிய விஷயம், நான் அதெல்லாம் ஆசைப்படல. ஏதோ உங்கள் படங்கள் நான் இருந்தால் போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஆசைப்பட மாட்டேன் நான் எதுக்கும், எனக்கு வந்தது போகணும்னு நினைப்பேன். ஒரு டேரக்டர் ரெண்டு ரோலில் கூப்பிட்டாலும் நடிப்பேன், த்ரீ ரோல்ட்டு கூப்பிட்டாலும் நடிப்பேன், ஒரு ஃப்ரேம் வாங்கினா கூட போவேன். ஏன்னா ஐ லவ் கேமரா, ஐ ரெஸ்பெக்ட் கேமரா, ஐ ரெஸ்பெக்ட் த டேரக்டர், ஐ ரெஸ்பெக்ட் த ஸ்டோரி ரைட்டர், எவ்ரிபடி. ஸோ அதனால் ஒரு நாளாக நடிக்க மாட்டேயா ஆஹா அப்படிலாம் சொன்னதே கிடையாது இது வரைக்கும். அதுதான் என்னுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய பின்புறம் நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு, அது என்ன, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேங்கய்யா. கொண்டாங்க வரைஞ்சு உங்களை பத்தி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாரு, அது என்னன்னு முதல்ல மக்களை காட்டிடலாம். அவர் எப்பவுமே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், அது நல்ல வார்த்தையாக இருக்கும். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, என்னை பத்தி எழுதியிருக்காரு, அது உண்மை கூட பொய் இல்லை, பண்பாளர். அது அப்படியே மக்களை காட்டிடலாம்னா திருப்பி வா மீடியா என்டர்டைன்மெண்ட் சார்பில் இயக்குனர் தங்கர் பச்சன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவர இருக்கிற கருமேகங்கள் கலகின்றன படக்குழுவினர் சார்பில் அண்ணனுடைய ஒரு உருவப்படத்தை அழகான ஒரு பென்சிலில் வரைந்து கொடுத்துருக்குறோம். யார் வரைஞ்சாங்கிறத நாங்கள் கடைசியில் சொல்கிறோம். ரொம்ப நன்றி, நான் வந்து செய்ததுக்கு. என்ன நேரில் பார்க்கறத விட படத்தில் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் நேர்லையும் அழகு தானே. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கருமேகங்கள் கலைகின்றன இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் தங்கர் பச்சன் சார், ப்ரொடியூசர் வீரசக்தி சார், ரெண்டு பேரும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்லை இவ்வளோ சாதாரணமாக சின்னதாக ஒரு லைனில் எங்களோட அதிகமாக நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்க, நான் ஆஃப் பண்ணிட்டேன். தேவையா இனிமே எப்படி கேட்பியா? இல்லை தீபாவளி பொங்கல் பண்டிகைகளினுடைய பேர் மாறினாலும் அது பண்டிகைனாலே ஒரு மகிழ்ச்சி தான். அது மாதிரி படங்களில் இவர் வேறு வேறு பாத்திரங்கள் நடித்தாலும் இவர் வந்தாலே மகிழ்ச்சி. பரியேறும் பெருமாளில் இவர் பண்ண ஒரு கதாபாத்திரத்தை பார்த்து இரவெல்லாம் நாம் உறங்காமல் காத்திருந்த காலங்கள் இருக்கு. அப்படி வித்தியாசமான பல கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் கருமேகங்கள் கலைகின்றனால உங்கள் கதாபாத்திரம் கேரக்டரை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ வித்தியாசமானது. இந்த படத்தில் வந்து எனக்கு சார் தங்கர் பச்சன் சார் வந்து எனக்கு கதை சொன்னார். கதை சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை, இந்த கதையில் ரொம்ப முக்கியமான கதை இந்த குழந்தை தான். இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. இது 100% வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிடுன்னு நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொன்னார், பாரதி ராஜா சார் லெஜண்டு, கௌதம் வாசுதேவன் சார் லெஜண்ட். ஏன்னா எனக்கு 2000 மின்னலை படத்துலேருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாம் அவர் கேட்டேன், இப்போ கூட கேட்டேன் சார் எப்போ சார் என்னை கூப்பிடுங்கண்ணே, இருப்பா நான் சீக்கிரம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு போயிட்டார். இதில் இருந்த நடித்த எல்லா நடிகர்களும் அப்புறம் என்னோடய அண்ணன் தம்பி மாரி நாங்கள் ரெண்டு பேர் ஜீவி பிரகாஷ் நானும் அவர் சாரும் வந்து மியூசிக் போட்டு ஒன்றால் எனக்கு அனுப்பிச்சு அப்படி ரெண்டு சாங்ஸு, இதுதான் நான் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. டோட்டலாகவே இந்த டீமாகவே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு, நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது சாரே சொல்லுவார், இந்த படம் நல்லா வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க, நிறைய இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க தனித்தனியாக. ஆனால் இந்த ஒரே திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தங்கர் பச்சன் சார் இருக்காரு, பாரதி ராஜா சார் இருக்காரு, ஜிவிஎம் சார் இருக்காரு, எஸ்ஏசி சார் இருக்காரு, ஆர் வி உதயகுமார் சார் இருக்காரு, 5 இயக்குநர்கள் ஒரே திரைப்படத்தில் இருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. 5 பேருக்கும் பயத்தில் தான் இருந்தோம், ஏன்னா எல்லாமே அனுபவசாலி இல்லைங்களா. நிறைய விஷயங்கள் பாரதி ராஜா சார் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு ஸ்பாட்டில், நிறைய
அப்புறம் இவரோடைய சாரோட டைரக்ஷனில், ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கதை சொல்ல வரும்போது ஒரு பலாப்பழம் எடுத்துன்னு வந்தார், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பலாப்பழம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. ஏன்னா எல்லாமே ரெண்டு பழமும் ரெண்டு நாள் விட்டு தான் பழுத்தது, அதனால தான் லோகேஷ் கிட்டே சொல்கிறேன் ரெண்டு நாள் ஆகும் பண்ண. இன்னும் ஒரு நாலு படம் இருக்கு, என்ன சார் யாருக்கு அது எனக்கு தானா மூணு நாள் ஆகும் நடிக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா நான் அடுத்து பல படம் கொடுக்க சொன்னேன் அவர்கிட்ட, ஆனால் அதனால எடுத்துகிட்டு வந்தது. ஏன்னா அடுத்த படம் நம்ம பண்ணலாம் சார் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட, ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் என்ன தான் டென்ஷன் ஆனாலும் அவங்க கூட அவங்க மேடம் இருக்காங்க, அவங்க ஒய்ஃபு, அவங்க ஒரு மாத்திரை மாதிரி, மாமா டென்ஷன் ஆகாத, இல்லைம்மா இவ்வளோ சொல்கிறது நடிக்க மாட்டானுங்கப்பா, இவங்க சொன்னதே நடிக்க மாட்டானுங்க, வேற ஒன்று பண்ணுறானுங்கப்பா, தமிழ் தமிழ் வந்து தமிழ்ன்றானுங்க, குழம்பு வந்து குழம்புன்றானுங்க, பழத்தை வந்து பழம் பழம் சொல்லுங்கடாண்ணா பழன்றானுங்க, இவனுங்க நான் எப்படிப்பா தெரித்து எடுத்து அப்படிது. இதில் ஏகாம்பரம் சார் வேறு, சரி விடுங்க போகலாம் அப்படின்னு, ஒருத்தக்குன்ற கூட தமிழ் வர மாட்டேதுப்பா அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்படுவார். சார் தமிழ் எப்போவுமே ஜெயிக்கும் சார், நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சார். ஆஹா ரொம்ப நன்றி. சூப்பர். ஒரு படம் சொல்கிறேன், அதில் மூணு கேரக்டர், அதை ரீமேக் பண்ணால் அந்த கேரக்டரில் எதை நடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. அண்ணா நான் காமெடியாக தான் நடிக்க நினைக்கிறேன், நீங்கள் தான் ஏற்றி விடுறீங்க. இயக்குனர் பாரதி ராஜா அவர்களினுடைய ஒரு மைல்கல்னு சொல்லலாம், 16 வயது நிலை திரைப்படத்தில் மூணு கேரக்டர், சப்பானி கேரக்டர், டாக்டர் கேரக்டர், பரட்டை கேரக்டர். ஒருத்தர் சப்பானின்றாரு, ஒருத்தர் டாக்டர்ன்றாரு, அந்த டாக்டர் சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுவா நான் பார்த்துக்கிறேன், பாவம் மயில் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு பரட்டை கேரக்டர். சூப்பர். வேற இந்த படத்தில் நடித்த அனுபவங்கள், இல்லை இப்போ பணியாற்றிய மற்ற டெக்னீஷியன்ஸ் நடிகர் எல்லாருக்குமே எல்லாருக்குமே நான் நன்றி சொன்னேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஒர்க் பண்ணவங்க, பட் ஆனால் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ண ஃபுல்லாகவே இருந்திருக்கேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். அவரோட ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த ஜென்ரேஷன்லேயும் அவர் பெரிய டைரக்டராக வந்துட்டுருக்காரு. மேலும் மேலும் நீங்கள் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார், நிறைய நடிகர். ரொம்ப நன்றி சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் ஆசைப்பட்டபடி யோகி சார் பேசிட்டார், அவர் ஆசைப்பட்டபடி முக்கணிகளில் ஒரு கனியான இங்கே மண்ணின் மைந்தர்களின் விருப்ப கனியான பலாப்பழத்தையும் முந்திரி பருப்பையும் அந்த அன்பு பரிசையும் வழங்க இயக்குனர் ஐயா அவர்களை மட கிடைக்கிறோம். வரும்போது அப்படி கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்துன்னு வந்துடுறோம். டைரக்டர் சார் மேடைக்கு வரவும் வாங்க சார். சார் இப்போதான் முந்திரி பருப்பு சாப்பிட்டுட்டு இருந்தாரு, எழுப்பி விட்டீங்க சார். பைசா சார் ஒன்று கதிரேசன் சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பண்ணுங்க நான் சொல்றேன், ரொம்ப முத்தன காயா ஒரு வாரம் ஆகும்ன்றாரு. ஓகே, ஹீரோயின் கீழ இருந்து ஒன்று கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கும் நிச்சயம் ஒன்று வரும். தூக்குங்கப்பா தூக்குங்கப்பா. எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு அன்பு பரிசு, அதில் டைரக்டர் ஒரு வார்த்தையை எழுதியிருக்காரு, முதல்ல வழங்கிடலாம் ஐயா, அவருக்கு கொடுத்தீங்களா ஐயா. என்ன எழுதியிருக்காரு அதில்? நடிப்பு செங்கல் எழுதியிருக்கேன், நடிப்பு செம்மல் எழுதியிருக்கேன், நடிப்பு செம்மல். இது ஒரு விருதாவே கொடுத்துடலாம், ஒரு பட்டமாவே கொடுத்துடலாம், நல்ல மக்களை நீங்க இன்னும் நிறைய மகிழ்விக்கணும். அடுத்த டைட்டில் கார்டில் இதையும் நீங்க சேர்த்து போடணும் சார். என்ன சொல்றது, ரொம்ப நன்றி சார். பாபு வந்து எப்பவுமே காலம் வந்து வெற்றிடமாக யாரையும் வச்சுருக்கிறது இல்லை, அது ஏதோ ஒன்று கொண்டு வரும். அப்படி காலம் கொண்டு வந்த ஒரு கலைஞன், எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஆட்கள் மிக அரிது, என்னவும் இவரை வச்சு செய்யலாம்.
அது ஒரு அவரை கையாளக்கூடிய இயக்குநர்கள் வேணும். இவர் எவ்வளவோ சாதாரண சும்மா கிச்சு கிச்சு முட்டுற படத்துலையும் நடிப்பார், அதை அவரை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. இது மிக அழுத்தமான பாத்திரம். இந்த பாத்திரம் வந்து எஸ் வி ரங்கராவெல்லாம் அந்த காலத்தில் பண்ணாங்க இல்லையா, எம் ஆர் ராதா இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு தேர்ந்த நடிகன் செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தை பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பாருங்கள். நகைச்சுவே இல்லாமல் படம் முழுக்க வரக்கூடிய உங்களை பல இடங்களில் எல்லோரும் சிரிக்க வச்சார், அழ வைக்க போகிறார். அப்படி ஒரு பாத்திரம் பண்ணியிருக்கார். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் பாபு. இவர் இல்லைன்னா நாங்கள் இந்த விழா இல்லை, நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். முதல்ல இவர் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சு, அதான் உண்மை. அதனால் அது எல்லாத்தையும் நம்ம இதில் சொல்லிட முடியாது. மனசுக்குள்ளே இருக்குது, அவரை வச்சு அடுத்து செய்கிறதுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. அது மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இணைவோம். சும்மா பேருக்கு ஒரு படத்தை செய்ய விருப்பம் இல்லை, ஏன்னா இந்த படத்துக்கு மேலே நான் ஒன்று செய்யணும். அது எனக்கு மிகப்பெரிய சிக்கல். அது இந்த படத்துக்கு மேலே நான் உன்னை எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு மிக அழுத்தமான ஒரு பாத்திரம். நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழுங்க அப்படின்னா கூட, இன்னும் கொஞ்சம் கலங்கணும்னா கூட, இல்லை சார் நான் இப்போ நான் அதை நான் சொன்னது செய்திருந்தால் கூட சரியாக இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ அளந்து நடித்தார், மிக அருமை. என்னென்னா இப்போ நம்ம இது முன்னோட்ட காட்சி பார்த்தோம் இல்லைங்க, அதை வந்து இசை இல்லாமல் காண்பித்தேன். பரவாயில்லைங்க அப்படின்னாங்க, நல்லாயிருக்கு பரவாயில்ல அப்படின்னு. இசை வந்த பிறகு அது என்னென்ன பண்ணியிருக்காரு, மூணு வகையான இசை அதில் இருக்குது. ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணியிருக்காரு. எனக்கு நான் இன்னும் வந்து படத்துக்கு பின்னணி இசை அமைச்சதை நான் பார்க்கலங்க, நாளையிலிருந்து அதை ஃபைனல் மிக்சிங். ஆனால் இந்த இதில் வந்திருக்கு பாரு, அந்த ரெண்டு நிமிட இசை அது என்னமோ ஒன்று பண்ணியிருக்குது. இப்போ இவருடைய காட்சிகள்லாம் அந்த இசை வரும்போது மிகச்சிறந்த ஒரு படம் தயாராகிருக்கு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். வணக்கம், நன்றி. இருவருக்கும் நன்றி. ரொம்ப நன்றிங்க, எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. 2016 ஜிவி பிரகாஷ் சார் என்கிட்ட சொன்னார், ஆனால் எனக்கு இன்னொரு பேர் பண்ணலான்னு. ஒரு நல்ல கதை வந்த தண்ணி வந்த வெள்ளம் வந்த டைமில் இனிவெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஜிவி பிரகாஷ் சாருக்கும், ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் சாருக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. லாஸ்ட்டாக ஒன்றே தான் சொல்கிறேன், சார் சொன்ன மாதிரி வீரசக்தி சார் சொன்னார், கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஒரே வார்த்தை தான், கஷ்டப்பட்டால் ஜெயிச்சிடலாம், தைரியமாக வாங்க, அவ்வளோதான். எந்த துறையாக இருந்தாலும் ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி.